Hi friends, welcome to the channel UT Handworks. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு நியூ மாடல் பிக்னிக் பாஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 ரோல் சிவன்கண் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேஸ் வந்து நார்மல் நாட்லயே தான் நம்ம வந்து போட போறோம். இது வந்து கிராஸ் கட் மெத்தட். செய்முறை வந்து கிராஸ் கட் செய்முறை. அதாவது கிராஸ் கட் மெத்தட்ல நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட போறோம். நான் ஒரு பக்கம் பேஸ் வந்து போடுறதுக்காக ஒரு பக்கம் நான் போட்டு முக்கு திருப்பி வச்சிருக்கேன். ஒரு நாட் பாருங்க சிவன் கண்ணில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ மேலே வரும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக மேலே வந்து நம்ம சிவன் கண்ணில் போட போகிறோம். பேஸ் வந்து மட்டும் நார்மல் நாட்டில் நம்ம போட போகிறோம். நான் நாட்டெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இது எப்போ எத்தனை நாட்டு என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு சாண்டில் ரெண்டு கலர் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டுமே சமமாக நம்ம வெட்டணும். 40 ஒயர் ரெண்டு கலர்லேயுமே 40 ஒயர் வெட்டணும். ஒரு ஒரு ஒயரும் 10 அடி ஸ்கேலில் 10 அடி நீங்கள் வந்து எடுக்கணும். நான் திருப்பி அளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கலர்லையுமே ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ரெண்டு கலர்லையுமே சமமாக வந்து எடுக்கணும். 40 ஒயர் எடுக்கணும். 40 ஒயர் நீங்கள் கட் பண்ணணும். ஒரு ஒரு ஒயரும் 10 அடி ஸ்கேலில் கட் பண்ணணும். 10 அடி ஸ்கேலில் கட் பண்ணணும். 40 ஒயர் இப்போ கட் பண்ணனால உங்களுக்கு 20 நாட் கிடைக்கும். ஒரு ஒரு கலர்லையும் 20 நாட் கிடைக்கும். ஸோ நம்ம நார்மல் நாட்டு 2 ஒயரை நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம நாட்டு போடுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நாட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கலர்லையும் 20 நாட்டு கிடைக்கும். ஸோ 20 நாட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி அதை ஜாயின் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாண்டில், அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு, அதுக்கப்புறம் 2 சாண்டில், அப்புறம் 2 ஆரஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஒரே ஒரு சாண்டில் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு 2 சாண்டில் 2 ஆரஞ்சு 2 சாண்டில் அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு சாண்டிலில் முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த நார்மல் நாட்டை ஜாயின் பண்ணணும். இதுக்கப்புறம் பேஸ் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். 13 வரிசை நம்ம பேஸ் போடணும். அதாவது சென்டர் லைனை சேர்த்து 13 வரிசை நம்ம பேஸ் போடணும். இப்போ நான் அதை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு பக்கம் பேஸ் போட்டு முக்கு திருப்பியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம முக்கு திருப்பணும். ஒரு பக்கம் பேஸ் போட்டு நான் வந்து போட்டு பார்த்தேன் எப்படி முக்கு திருப்பவர் கரெக்டாக வருதானோ, அதனால நான் அது வந்து போட்டு பார்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ இது வந்து பேஸ் போட்டுட்டு முக்கு திருப்பினதுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற இந்த வயரை வந்து நம்ம திருப்பி அவுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவன் கண்ணு போடணும். மேலே ஃபுல்லாகவே சிவன் கண் டிசைன் வரணும். ஸோ அதனால சைடில் இருக்கிற இந்த ஒயர்லாம் உருவிட்டு நம்ம வந்து சிவன் கண்ணு மேலே கூட எழுப்புறதுக்கு போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் பேஸ் போட்டுட்டு முக்கு எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் கட் மெத்தடு பேஸ் எப்படி போடுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இது பார்த்துக்கோங்க. இது ஒயர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 2 நாட்டையும் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இப்போது அதை வந்து தான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது போடணும் அப்படின்னா இப்போ இதை பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரை போ மாதிரி வச்சுட்டு இந்த ஒயர் இப்படி போகிற ஒயரை எடுத்து இதுக்கு மேலே இப்படி சுற்றி நாம் வந்து நாட் போடும். ஸோ இந்த மாதிரி நாம் வந்து 12 வரிசை நம்ம போடணும். சென்டர் லைன் சேர்த்து 13 வரிசை. இப்போ இதுதான் சென்டர் லைன், இதுதான் ஃபஸ்ட்டு வரிசை. ஒரு ஒரு நாட்டாக வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரிசை. அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணுறது 2வது வரிசை. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ போட்டது 3வது வரிசை. ஸோ 3வது வரிசையில் 2 நாட் போட்டால் தான் நம்மளால் 4வது வரிசைக்கு உண்டான எட்ஜை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதாவது இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம வந்து பொறுமையாக ஒரு ஒரு இதுவாக போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய கூடனால நான் வந்து உங்களுக்கு
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்படி போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது பேஸ்லயே சிவன்கண் போடலான்னு பிளான் பண்ணோம், பட் மேலே அந்த டிசைன் எங்களால் கொண்டு வர முடியல. அந்த நாலு நாளாக கொண்டு வரதுக்கு நானும் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஸோ அதனால சரி ஓகே, பேஸ் வந்து நம்ம நார்மல் நாட்டில் போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மேலே போடுறதுக்கு அப்படின்றதுனால நான் பேஸ்லேயே வந்து நார்மல் நாட்டில் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ இப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து நாலு வருஷம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே நம்மளுக்கு இருக்காது. ஸோ அது நம்ம சென்டரில் வந்து நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம். ஒரு ஒரு நாட்டாக நம்ம போட போட நம்மளுக்கு அப்படியே கார்னர் நம்ம பேஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேஸ் வந்து போடணும். ஸோ இந்த பக்கம் நான் வந்து 12 வருஷம் போட்டுட்டு கார்னர் திருப்பும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பேஸ் வந்து நான் போட்டுட்டு முக்கு திருப்பும் போது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, நான் முக்கு திருப்பிட்டேன். இது வந்து 13 வருஷம் நான் பேஸ் போட்டிருக்கேன். இதுதான் இதோடைய சென்டரு, பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இதோடைய சென்டரு. ஸோ இந்த இந்த சென்டர்லேருந்து 13 வருஷம் நம்ம பேஸ் போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 13 வருஷம் பேஸ் போட்டிருக்கு. பேஸ் போட்டதுக்கப்புறமா இந்த ரெண்டு க்ரீம் சாண்டில் வயர் உங்களுக்கு இப்படி வரும். ஸோ அந்த 11, 12 வந்து முக்கு திருப்பணும். அப்படி திருப்பும் போது உங்களுக்கு இங்கே மேலே வந்து ரெண்டு சாண்டில் இப்படி ரெண்டு சாண்டில் இந்த பக்கம் ரெண்டு சாண்டில் வர மாதிரி வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கு திருப்புறது பார்த்தீங்க அப்படின்னா 12, 13 நீங்கள் முக்கு திருப்பணும். ஸோ அப்படி திருப்பும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் முக்கு திருப்புறது. ஸோ நான் வந்து ஆக்சுவலி முக்கு திருப்பினதுக்கு அப்புறமா சைடில் வந்து இந்த இப்படி கூம்பிக்கிட்டு வரும் இல்லையா, நம்ம ஆரம்பித்தது வந்து இப்படி வரும் இல்லையா, அதை வந்து நான் பிரித்து விட்டுருக்கேன். இந்த இதுக்கு சமமாக நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா மேலே வந்து நம்ம சிவன் கண் போடணும் அப்படின்றதுனால நான் எடுத்து விட்டுருக்கேன். பாருங்கள், இது எடுத்து விட்டுட்டு நான் சிவன் கண் போட்டிருக்கேன். ஸோ சிவன் கண் போடும் போது பாருங்கள், இது டிசைனே வேறு மாதிரி வரும், அந்த பூ பூவாக வர மாதிரி வரும். அது பாருங்கள், முக்கு திருப்பினதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் இந்த இந்த டிஸ் கரெக்டாக வந்துருச்சு. ரெண்டு சாண்டல், ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு சாண்டல்னு கரெக்டாக மேலே வருது. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நாம் சிவன் கண்ணில் எழுப்பணும். நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுப்பிட்டேன். இது கொஞ்சம் பெரிய கூடனால வயராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சைடு நான் வந்து இங்கேருந்து இது இப்படி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக கூட ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து நான் 10 அடி, நான் சொன்ன அளவுபடி 10 அடி எடுத்திருக்கேன். 10 அடி எடுத்து போடும்போது இது இங்கே போடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இது எவ்வளோ ஹைட் வரும்னு தெரில. கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஹைட் எப்படின்றது தெரியும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து மூடி வச்சு போடுற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இது வந்து பிக்னிக் பாஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் பிக்னிக் பாஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு பிக்னிக்கு போகிறோம் அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்கு ஒரு மூடி, தனியாக மூடி வந்து செய்ய போகிறேன். ஸோ பாஸ்கெட் மட்டுமே 4 ரோல், ஸோ மூடி சேர்த்திங்கன்னா 5 ரோலுக்கு வந்துடும். 5 ரோல் கூட மாதிரி ஆகிடும், ப்ளஸ் ஹேண்டில் வைக்கிறதுனால 5 ரோலுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூடியும் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு மூடிக்கு எப்படி போடும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது சிவன் கண் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிவன் கண் நாட்டு எல்லாருக்கும் தெரியும், பட் ஆனால் இந்த பாஸ்கெட் கிராஸில் போடும் போது நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இங்கே வந்து போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த 4க்கும் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நாட்டு, நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நார்மல் நாட்டு போடணும். இது 4 நாளாக தான் நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நார்மல் நாட் போடுவோம். நார்மல் நாட், இப்போ இங்கே நார்மல் நாட் போட்டாச்சா. இப்போ இந்த இடத்துல சிவன் நாட்டு போடணும்.
சிவன்கண் நாட்டு போடணும். ஸோ உங்களுக்கு அது தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாட்டு போட்டால் நம்மளுக்கு அந்த டிசைன் வரும்ன்றது நல்லாவே தெரியும். ஸோ நாலு நாளாக வரணும் போது கரெக்டாக நம்மளுக்கு அது கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், போடும்போது எல்லாமே நல்லா டைட் பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சா, இந்த கேப் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது இந்த இடத்தையும் நம்ம வந்து சிவன் நாட் போடணும். ஸோ நான் எப்பயுமே கிராஸ் கட் பாஸ்கெட் மெத்தட் போடும்போது டைமண்ட் டைமண்டாக தான் எழுப்புவேன், எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக எழுப்புற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வயராக கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து எப்பயுமே டைமண்ட் டைமண்டாக தான் எழுப்புவேன். இது சின்ன சின்ன டைமண்டாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக தான் எழுப்புவேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நார்மல் போட்டோம், இப்போ இந்த ரெண்டு இடத்துல சிவன் நாட் போட்டோம், இப்போ மேலே வந்து நம்ம நார்மல் நாட்டு போ இந்த இடத்துல நார்மல் நாட்டு போடும். ஸோ பாஸ்கெட் ஃபுல்லாகவுமே நான் இந்த மாதிரி குட்டி குட்டி டைமண்டாக தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து டிசைன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, ஆரஞ்சு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து போடணும். பாஸ்கெட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் டிசைன் வரும். இங்கே பாருங்கள், நான் இது போட்டிருக்கேன் ஜூம் ஆகிட்ட வெளியில். இப்போ இந்த பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த பாஸ்கெட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி டிசைனில் தான் வரும். ஸோ இதை தான் வந்து இந்த பாஸ்கெட்டு, இது மூடியும் வந்து சிவனில் தான் போட போகிறேன். ஸோ அது வந்து பாஸ்கெட் முடிச்சுட்டு மூடிக்கு வந்து எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்ட்டு 2-3. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா பொறுமையாக தான் நான் போடுறேன். ஏற்கனவே அந்த லஞ்ச் பாஸ்கெட்டு வந்து அதுவும் பார்ட் 3 போடணும். ஸோ எல்லாமே இருக்குது, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா போடுறேன்னு. ஸோ ஒரு ஒரு இதுவாக நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லா பாஸ்கெட்ஸுமே நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி ரீசண்டாக நிறைய பாஸ்கெட்ஸ் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் பார்த்தேன், அதுவும் கண்டிப்பாக நான் போடுறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ திருப்பி இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து லாக்டவுனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எல்லோரும் வந்து வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்க, ஏதாவது ஹேண்ட் ஒர்க்ஸ் செய்வீங்க, மேபி ஹேண்ட் ஒர்க்ஸ் லைக் ஆர்ட் கிராஃப்ட் உங்களுக்கு இஷ்டமானது நீங்கள் செய்வீங்க. ஸோ நீங்கள் அதோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8072828900. ஸோ இதுதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். கூடன்னு கிடையாது, நீங்கள் எந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வால் ஹேங்கிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். கிராஃப்ட்னு இல்லை ஆர்ட்டும் நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் வரைவீங்க, பெயிண்ட் பண்ணுவீங்க, ஸ்கெச் பண்ணுவீங்க. ஸோ எதாவது நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களோட ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் டு பிரிங் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் வந்து ஒரு பூஸ்டப்பாக ஒரு பண்ணணும். இந்த பெண்டாமிக் இதில் வந்து அவங்க அப்படியே உட்காந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இது பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபைனாக, ஸோ இப்போ இந்த பாஸ்கெட் வந்து நான் முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டில் இது எப்படி ஃபுல்லாக மேலே மூடி எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.